Hi guys, welcome back to lovegaming channel. So இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா கீழ கமெண்ட்ஸ்ல வந்து என்ன கேட்டீங்க அப்படினு பார்த்தா bro என்னோட மொபைல் வந்து lag ஆகுது, hang ஆகுது, auto backup ஆகுது bro. So இதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடு bro அப்படினு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. So youtubeல கமெண்ட்லயும் சரி, instagramலயும் சரி, whatsappலயும் சரி, facebookலயும் சரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான இந்த பிராப்ளத்தை பத்தி தான் எல்லாரும் கேட்டீங்க. So இந்த வீடியோல வந்து பார்த்தா free fire lag fix problem solve பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்கு வந்து பண்ணால் 100% ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த ட்ரிக்கை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தயவுசெய்து இந்த ட்ரிக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ரெண்டு ஸ்டெப் மூணு ஸ்டெப் தான் நான் வந்து சொல்ல போகிறோம் ஓகேங்களா. ஸோ தயவுசெய்து லைக் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல்லைக்கன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. நம்மளோட பாய் ஆப்பில் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா. இதுலையும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் நம்ம அந்த ட்ரிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் நேமு, அதாவது நான் என்ன மொபைல் வச்சுருக்கேன், என்னோட மொபைல் எத்தனை ஜிபி ரேமு, இந்த மொபைல் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு, ஸோ இதில் எப்படி இதில் தான் கேம் ப்ளே பண்ணுறீங்களா இல்லையான்னு ஃபஸ்ட் நான் வந்து சொல்லிடுறேன். என்னோட மொபைல் வந்து பார்த்தா ஓப்போ F3. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு இந்த மொபைல் வாங்கி. என்னோட மொபைல் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் 4GB ரேம் தான் ஓகேங்களா. ஸோ நான் இதில் தான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். நான் அதில் வந்து ஃப்ரீ ஃபயரும் விளாட்றேன், அது கூட வந்து பார்த்தா யூடியூப்பு நான் இதில் தான் மெயின்டைன் பண்ணுறேன், அது கூட எடிட்டிங் இதில் தான் பண்ணுறேன். ஸோ எல்லாமே இதில் தான் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ என்னோட அப்ளிகேஷனை நீங்களே செக் பண்ணி பாருங்கள், என்னோடய அப்ளிகேஷனில் வேறு எதுவுமே இருக்காது, அதிகமாக அப்ளிகேஷன் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைல் வந்து ஹேங் ஆகாது. அதாவது 1GB 2GB 3GB 4GB இந்த மொபைல் வச்சுருக்கவங்களாம் பார்த்துட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து போனால் இந்த ஒரு ட்ரிக்கு வந்து 100% ஒர்க் ஆகும் மக்களே. ஸோ என்னோடய மொபைல் வந்து டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன், இதில் தான் நான் எல்லாமே பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஆனால் இன்னுமே வந்து போனால் என்னோடய மொபைல் வந்து போனால் வேறு லெவல் ஹேங்காகவே ஆகாது, வேறு லெவல் கேம் ப்ளே பண்ணிட்டுருப்பேன். ஸோ என் கூட நிறைய பேர் கேம் ப்ளே பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கே தெரியும் நான் எப்படி விளாண்டுருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மொபைல் லேக் ஆகாமல் இருக்கணும், ஆட்டோ பேக்கப் ஆகாமல் இருக்கணும்னா, ஸோ இந்த ட்ரிக்கு நான் சூப்பரான ட்ரிக்கு தான். ஸோ இதை இந்த ட்ரிக்கு நான் வந்து இன்னமும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து 100% ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணுமே, நீங்கள் வந்து எல்லாருமே கேட்டீங்களே, ஸோ அதுக்காண்டி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணுமே இருக்காண்டி. ஸோ நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் ஓகேங்களா. ஸோ என்னோடய மொபைல் வந்து பார்த்துக்கோங்க, என்னென்ன அப்ளிகேஷன் வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பாருங்கள். எதுவுமே கிடையாது, ஃப்ரீ ஃபயரு, அதை எடிட் பண்ணுற கைன் மாஸ்டரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் எடிட் பண்ணுறதுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா போயாப்பு, அப்புறம் இந்த மாதிரி தான் ஓகே. இந்த ரெக்கார்டு வீடியோ ரெக்கார்டு, இந்த வீடியோ ரெக்கார்டு வந்து அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து வேணும்னு சொன்னனால தான் இந்த உடனே இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை வந்து நான் உடனே வந்து அப்படி இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஓகேலா. ஸோ மற்றபடி எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம வாங்க என்ன பண்ணலாம் ஓகேலா. ஸோ அந்த ட்ரிக்கு என்ன ட்ரிக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ சிம்பிள் தான், உங்களோட மொபைல் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, உங்கள் மொபைல் செட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஆப் மேனேஜர் இருக்கு இல்லையா, ஸோ மேனேஜ்மெண்ட் அதை கிளிக் பண்ணி, உங்களோட ஃப்ரீ ஃபயர் இருக்கு இல்லையா அந்த ஃப்ரீ ஃபயர் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் டேட்டா கிளியர் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ கிளியர் டேட்டா விட்டுருங்க, அது நமக்கு சம்மந்தமே இல்லை. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தடவை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து எப்போல்லாம் ஃப்ரீ ஃபயர் விளாட போகிறீங்களோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் வந்து கொடுத்துட்டே இருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ட்ரிக்கு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் தினமும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வந்து எப்பப்போலாம் ஃப்ரீ ஃபயர் விளாட போகிறோம்னா அப்பப்போலாம் இது வந்துன்னா நான் வந்து கிளியர் கேட்ச் வந்து கொடுத்துட்டு தான் நான் வந்து ஃப்ரீ ஃபயருக்குள்ளே விளாடவே போவேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபஸ்ட் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியே வந்துக்கோங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதை நீங்கள் வந்து ஆன் பண்ணணும் ஓகேங்களா. மற்றபடி நீங்கள் வந்து எதுவுமே கிடையாது, டெவலப்பர் ஆப்ஷன் நீங்கள் வந்து ஆன் பண்ணணும். ஸோ ஒவ்வொருத்தவங்க மொபைலில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ என்னோட மொபைலில் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ உங்களோட மொபைல் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, அது வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க, கண்டுபிடிச்சி அதை டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க. என்னதான் வந்து பண்ணால் அடிஷனல் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அவங்க ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுனேன். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டேன் ஓகேங்களா. ஸோ பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து தெளிவாக காட்டணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி நான் வந்து காட்டுறேன். ஸோ பாருங்கள், ஸோ ஆல்ரெடி வந்து டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் பண்ணி அந்த டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுறேன். ஸோ லைட்டாக கொஞ்சம் வாய் குளறது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நண்பா ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருங்க ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து மொபைல் லாகே ஆகாது. கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க.
கீழே வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்துட்டீங்கன்னா ஃபோர்ஸ்லி எனபிள் 4xMAA MSAA அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த வச்சுருக்கேன் பாருங்கள் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஃபோர்ஸ்லி எனபிள் 4xMSAA அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை வந்து நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. இது ஒரு ரெண்டாவது ட்ரிப் ஒரு ஸ்டெப்புன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ண பார்த்துட்டிங்கன்னா கீழே பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டாண்டர்ட் லிமிட்டர் தான் இருக்கும் ஓகேங்களா. இல்லை நீங்கள் வந்து என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் கூட வச்சாலும் பரவாயில்ல. அதாவது நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செட்டிங்ஸ் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நோ பேக்ரவுண்ட் வச்சாலும் சரி இல்லை ஒன் ப்ராசஸ் வச்சாலும் சரி. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா சிம்பிள் தான், இந்த ட்ரிக்கு மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது. இதை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரில் என்னென்ன ட்ரிக்கு பண்ணணும் அதாவது என்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த காஸ்ட்யூம் பேக்கு இந்த மாதிரி டவுன்லோட் சென்டர்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணவே பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி அடித்து தூக்கிடுங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னோடய மொபைலில் இருக்குது ஓகேங்களா. நான் இதை எல்லாமே நான் டெலிட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ டெலிட் பண்ணி நான் இதை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், இதில் தான் கேம் ப்ளே பண்ணுறேன், இதில் தான் யூடியூப் வச்சுருக்கேன், இதில் தான் எடிட் பண்ணுறேன், எல்லாமே இதில் தான் பண்ணேன். ஸோ வேறு லெவலில் எனக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது உங்களுக்கு வந்து 100% ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகலாம் என்னை வந்து என்னான்னு கேளுங்க ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே டெலிட் பண்ணிக்கோங்க. உங்களோட காஸ்டியூமும் சரி, உங்களோட மேப்பாக இருக்குதுன்னு சொல்லி பெட்டாக இருக்குன்னு சரி, ஸோ எல்லாமே நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மட்டும் தெரியாது, மற்றபடி உங்கள் எனிமீஸ் உங்களோட ஃப்ரெண்டு எல்லாத்துக்குமே அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே தெரியும், உங்களுக்கு மட்டும் தெரியாது ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை மட்டும் டவுன்லோட் பண்ணால் மட்டும் போதும், கன் ஸ்கின் டவுன்லோட் பண்ண தேவையில்லை, பேக் டவுன்லோட் பண்ண தேவையில்லை, பேராசூட் டவுன்லோட் பண்ண தேவையில்லை, ஸ்கேட் போர்டு டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரிலாம் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேம் ப்ளே மேலே இருக்கும்போது அந்த ஸ்மூத் கிளாசிக் அல்ட்ரான்லாம் இருக்கும் இல்லையா, அது நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா சத்தியமாக ஸ்மூத்தில் வச்சு விளாடுங்க. நான் ஸ்மூத்தில் வச்சு தான் விளாட்றேன், கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் பட் கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும். ஸோ போக போக அதுவே பழையிடும். ஸோ நான் அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நண்பா. இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% ஏன் 200% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்க்காம் நண்பா. இது நான் யூஸ் பண்ண ட்ரிக்கு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு வந்து ஒர்க் ஆகா இல்லையான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் நண்பா. ஸோ நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட், பாய்.